நீங்க எல்லோரும் கூட இந்த தியானத்தினால எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு இருப்பீங்க. இத்தனை நாள பிரசாந்தி மேடம், நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஆனந்தம், அற்புதம். இதனை எல்லாருமே தொடர்ந்து செய்யணும் மாஸ்டர்ஸ். இதுல ஒருத்தர் சொல்லி எதுவுமே வரது இல்லையதுன்றது முதல்ல புரிஞ்சுக்கீங்க. எல்லாமே உங்களுக்குள்ளவே இருக்கு. உங்க சுவாசை தான் உங்களுக்கு குருன்னுட்டு உங்களுக்கு தெரியும். இது இதுல வேறு யாருமே வந்து உங்களுக்கு வேறு ஏதோ அற்புதமான விஷயங்கள் செய்வாங்க சொல்வாங்கன்றது கிடையாது. எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. நீங்களே தான் அதனை பிராக்டிஸ் செய்துட்டு சாதனை செய்து செய்து நீங்கள் தான் அதுல இருக்கிற அற்புதமான ஒரு சக்தியை புரிந்து கொள்ளும். இன்னைக்கு நாம இந்த வாக்ஷேத்திரம் என்றால் என்ன என்றதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். வாக்ஷேத்திரம் என்றால் என்ன? வாக்கு என்றால் பேச்சு, க்ஷேத்திரம் என்றால் இடம். இந்த வாக்ஷேத்திரத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்றால், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வாழ்க்கையில இந்த பேச்சு என்றது எத்தனை நன்மைகள் செய்யறது, எத்தனை ஒரு கெடுதலையும் கஷ்டத்தையும் கூட கொடுக்குதுன்னு நமக்கு தெரியும். ரொம்ப அதிகமா படபடான்னு பேசினா நிறைய பேரோட அது ஒரு சண்டை சச்சரவுக்கோ ஒரு இல்லாத பொல்லாத ஒரு நிகழ்ச்சிகள் நடப்பதற்கோ இந்த பேச்சு என்றது உடன்பாடா இருக்கிறது. அது இல்லாமல் நாம் எப்போதுமே அளவோட பேசினால் அது எவ்வளவு ஆனந்தமாக அற்புதமாக இருக்கும்ன்றதுக்கு இந்த வாக்ஷேத்திரம் என்ற விஷயத்துல நம்ம குருஜி ரொம்ப மிக மிக அற்புதமாக சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். இதனை நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் என்றால், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே இந்த வாக்கு என்றது ரொம்ப முக்கியமானது. பெரியவங்க சொல்லுவாங்க அந்த காலத்துல, எது போட்டாலும் பரவாயில்ல கீழே வா அள்ள முடியும், பேச்சை கொட்டி நான் அள்ளவே முடியாதுன்னுட்டு நம்ம வீட்டுல பெரியவங்க எப்போதுமே இந்த ஒரு பழமொழியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வாக்குக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு. நாம தப்பு தவறா யாராவதையும் தப்பான வார்த்தைகள்ல பேசினால் அந்த தவறு கர்மா என்றது நமக்கு தான் வரும். அதனால்தான் பெரியவங்க எப்போதுமே யாரையுமே அவதூறா பேசாதீங்க, யாருமே சத்தம் போட்டு எந்த வார்த்தையுமே தப்பான வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து சொல்லாதீங்க அப்படின்னு நம்மள எப்போதுமே சின்ன வயசுல இருந்து நமக்கு வீட்டிலே சொல்வது உண்டு இல்லைங்களா மாஸ்டர்ஸ்? அந்த வாக்ஷேத்திரத்திலே இருக்கிற எத்தனை உண்மைகள் சத்தியங்கள் இன்னைக்கு நாம தெரிஞ்சு கொள்ளலாம்.